Hello friends, welcome and welcome to Kalanthi's channel. In this video, I am going to talk about seasoning video. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழம்பு வைக்கிற கல்சட்டி பாத்திரமும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எம்எம் அப்துல் காதர் அவங்க ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த பனியார்கல்லும் கல்சட்டியும் 3.3 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ இது எப்படி சீசனிங் பண்றதுன்னா பார்க்க போறோம். அவங்க சொன்ன சீசனிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா 15 நாள் நல்ல விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் பூசி நல்ல வெயில் காய வச்சிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து 15 நாளைக்கு மேலேயுமே வந்து காய வச்சேன். ஏன்னா எனக்கு இங்கே நல்ல வெயில் இல்லை, மழை கொஞ்சம் சீசனாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 20 நாள் வந்து நல்லாவே வெயில் எனக்கு திருப்தி ஆகிற அளவுக்கும் நான் வந்து நல்ல வெயில காய வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரொட்டீனாகவே செஞ்சேன். காலையில் 9:30 இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாயந்தரம் 4:30 வரைக்கும் வெளியில் வெயிலில் வச்சுருப்பேன். ஸோ வந்து அப்போதான் அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணுற சீசனிங் தான் வந்து அந்த பாத்திரத்தோட லைஃபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். நல்லா உள்ள துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் பூசுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கு, கையை ஸ்க்ராச் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைம் பூசுறப்ப நிறைய எண்ணெயும் மஞ்சள் தூளும் வந்து பூசுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால அந்த ட்ரை ஸ்டோன் வந்து நிறைய அப்சார்ப் பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் நிறையவே எண்ணெய் பூசி தேங்க. எண்ணெய் பூசின உடனேவே வந்து கல் வந்து வெள்ளையா இருக்கிறது பிளாக் கலர்ல மாறிடும். கீழே வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் ஈவனா இல்லாம கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட பூசலாம். நான் வந்து விளக்கெண்ணெய் நல்லா திக்காக இருக்கிற ஆயிலுங்கிறனால விளக்கெண்ணையே பூசிட்டேன். விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 20 நாள் வந்து இந்த எண்ணெய் பூசினதுக்கு வந்து 1 லிட்டர் விளக்கெண்ணெயை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கெட் இந்த மாதிரி 200 கிராம் பேக்கெட் மஞ்சள் தூள் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் டைமுக்கு வச்சு யூஸ் பண்ணுற பாத்திரம். ஸோ ஃபஸ்ட் பண்ணுற வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து என்னோட திருப்திக்காக பண்ணேன். ஃபுல்லாக எந்த இடமே கேப் இல்லாத அளவுக்கு மஞ்சள் தூள் எண்ணெயும் பூசிடுங்க. பனியார்கள் பார்த்தா நான் வந்து இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். எசென்சியல் ட்ரெடிஷன்ஸ் பை கயல் அவங்க ஷாப்பில் வந்து சீசனிங் பண்ண பனியார்கள் வாங்கிட்டு வந்தேன். 10 குழி இருக்கிற மாதிரி நல்லா சின்ன சின்ன குழியாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அம்மாக்காக வாங்கினேன். ஆக்சுவலி அதை வந்து அவங்க சீசனிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இருந்தால் கூட நான் ஆல்ரெடி இது பண்ண போகிறோங்கிறதுனால கூட அதையும் வந்து இதே மாதிரி மஞ்சள் பூசி இந்த ப்ரொசீஜர்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். ஏன்னா நம்ம பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் திருப்பியும் அதை சீசனிங் இந்த மாதிரி மஞ்சள் தூள் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி இதே மாதிரி காய வச்சு எல்லா ப்ரொசீஜருமே பண்ணேன். எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி எல்லா இடத்துலையுமே எண்ணெயும் மஞ்சள் தூளும் பூசிடுங்க. பூசிட்டு நல்ல வெயிலில் இந்த மாதிரி வெயிலில் வந்து நல்லாவே எவ்வளோ நேரம் வெயில் அடித்தாலும் நல்ல வெயிலில் எவ்வளோ நேரம் காய்ஞ்சாலும் தப்பு கிடையாது. காயிற வரைக்கும் நல்லது. அந்த பாத்திரம் வந்து கல் வந்து சூட்டுக்கு பழகணும். இந்த வெயிலோட சூடு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சுடு தண்ணி இந்த மாதிரி லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். இது வரைக்கும் ஃபஸ்ட் டே வந்து காய வச்சு எடுத்து செகண்ட் டே வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே வரப்போ உங்களுக்கு அப்படி இப்படியே வந்து அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணுறது குறைஞ்சிரும். அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் எண்ணெய் நிறையா பூசணும். இப்போவுமே வந்து கேப் இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த எண்ணெய் பசை இருக்கிற அளவுக்கு பூசிடுங்க. ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் எல்லா பக்கமுமே நல்லா எண்ணெய் தடவிடுங்க. இது செகண்ட் டே இந்த ப்ரொசீஜர் செய்கிறேன். இதே மாதிரி 15 டேஸ், அதாவது வந்து கண்டிப்பாக 15 டேஸ் வந்து அவங்க பண்ண சொன்னாங்க. 15 டேஸ் நல்ல வெயில் இல்லாதவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் 20 டேஸ் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ஆனால் நல்ல வெயிலில் காய வைக்கிற வரைக்கும் அந்த பாத்திரம் நல்லா பழகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3rd டே. இதுக்கப்புறம் வந்து இப்படியே நீங்கள் 3rd 4th போயிட்டே இருக்கிறப்ப வந்து எண்ணெய் அவ்வளோ இழுக்காது. ஆனால் நீங்கள் எண்ணெய் வந்து இழுக்கலைங்கிறக்காக எண்ணெய் பூசாமல் விடக்கூடாது. அதே மாதிரி எண்ணெயும் மஞ்சள் தூளும் கலந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வெயிலில் வச்சுருங்க. நான் இதுக்கு மேலே வந்து அந்த ப்ரொசீஜர் காமிக்கல. சேம் ப்ரொசீஜர் தான் நான் வந்து 20 டேஸ் அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து இந்த மாதிரி வெயிலில் இது வந்து ரொட்டீனாக ஒரு 15 to 20 நாள் வரைக்கும் நல்ல வெயில் இல்லைன்னா நீங்கள் 20 நாள் வரைக்குமே தாராளமாக இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20th டே 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லோட கலர் வந்து ஒயிட்லேருந்து நல்லா இந்த மாதிரி பிளாக் கலராக மாறிடுச்சு. நல்லா எண்ணெய் ஊறி நல்லா இருக்கு. இப்போ வந்து இதை நம்ம கழுவ போகிறோம். அந்த மஞ்சள் தூளெல்லாம் வந்து ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துருங்க.
கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 15-20 நாளாக எண்ணெய் வந்து ஊறிட்டு இருந்தது வந்து சீக்கிரம் கழுவ முடியாது. நான் எல்லாமே சுடு தண்ணியை ஊற்றியே தான் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். நான் வந்து நல்லா கெட்டிலில் தண்ணி கொதிக்க வச்சு தான் ஃபுல்லாக ஊற்றி க்ளீன் பண்ணேன். ஏன்னா எண்ணெய் பிசுபிசுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அந்த தண்ணியோட சூடு ஆற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. தண்ணி சூடு ஆறினதுக்கப்புறம் அதை கவுத்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி கடலை மாவு தான், எண்ணெய் பிசு பிசுப்பு நல்லா இழுக்கணும்னா கடலை மாவு தான் நல்லா இருக்கும். அதனால கடலை மாவு தான் போட்டு தேய்ச்சேன். ரெண்டு மூணு முறை கடலை மாவு போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் பாத்திரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பணியாரக்கல்லுக்கும் அதே மாதிரி தான். கழுவுறதுமே வந்து நான் சுடு தண்ணியே ஊற்றி கழுவினேன். கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்காக கழுவினதுக்கப்புறம் மறுபடியும் வெயிலில் காய வச்சு கொஞ்ச நேரம் அந்த ஈரமெல்லாம் போகும். கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கஞ்சி தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது சாதம் வடிக்கிற அரிசி கஞ்சி, சாதம் கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணி வந்து நல்லா சூடாக மேலே ஊற்ற போகிறோம். நான் நார்மல் ரைஸை வந்து குக் பண்ணி அதுலேருந்து தண்ணி வந்து பாத்திரத்தில் குக் பண்ணி அதுலேருந்து தண்ணி வடிச்சிருக்கேன். பணியாரக்கல்லுக்கும் இதே மாதிரி தான், பாத்திரத்துக்கும் இந்த கல்சட்டி பாத்திரத்துக்கும் இதே மாதிரி தான். நீங்க ஒரு பெரிய பக்கெட்குள்ள கஞ்சி நிறைய ஊத்தியும் ஊற போடலாம். நான் அப்படி போடல, இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரேக்குள்ள வச்சு கீழே சுடு கஞ்சி சுடா தண்ணி ஊத்தி மேலேயும் அதே மாதிரி சுடு கஞ்சி தண்ணி ஊத்தி ஃபுல்லா ஊத்தி வச்சிட்டேன். இது வந்து இதே மாதிரி ஒரு 5 டேஸ்க்கு இதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இது உடனே வந்து நம்ம சோப் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் கஞ்சி தண்ணி ஃபில் பண்ணக்கூடாது. அதை அப்படியே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கீழே அப்படியே கவுத்து விட்டுட்டு தண்ணியில கழுவ வேண்டாம். திருப்பி அதே மாதிரி நீங்க எடுத்து பிளேட்ல வச்சு அதே மாதிரி கஞ்சி தண்ணி ஊத்தி அதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த கல் பாத்திரம் வந்து நல்லா சூட்டுக்கு வந்து பழகிட்டு இருக்கு. சுடு தண்ணி இந்த மாதிரி சூடா கஞ்சியெல்லாம் ஊத்துறப்போ அந்த ஹீட்டுக்கு வந்து அது பழகுது. இதே மாதிரி 4-5 டேஸ் வந்து இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க. தண்ணியில இடையில வந்து கழுவ வேண்டாம், சோப் போட்டு தேய்ச்சோ எதுவுமே பண்ண வேண்டாம். கஞ்சி வந்து தினமும் மாத்தினாதான் ஆகும், கொஞ்சம் எல்லாம் வாசம் வர மாதிரி இருக்கும். அதை ரெகுலரா மாத்தி கரெக்டா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. 5 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் கடலை மாவு தான் போட்டு தேய்க்கிறேன். அந்த மொறுமொறுனு இருக்கும் பாத்திரம் எப்பவுமே கடலை மாவு போட்டு தேய்க்கிறப்போ 2-3 முறை நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த கஞ்சியில ஊறுனது கொஞ்சம் வழுவழுப்பு இருக்கும், அது எல்லாமே போயிரும். ஸோ இப்போ மெயின் சீசனிங் ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி பணியாரக்கல்லும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சாச்சு. இதுல மறுபடியும் நான் சுடு தண்ணி ஊத்தி இதை திருப்பி ஸ்டவ்ல வைக்க போறேன். இப்போ எப்பவுமே கல்சட்டி வந்து எம்டியா அப்படியே வெறும் பாத்திரத்தை வந்து ஸ்டார்டிங்ல எடுத்து ஸ்டவ் மேல வச்சிடாதீங்க, சீக்கிரம் பாத்திரம் வந்து கிராக் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஏதாவது உள்ள ஃபில் பண்ணி தான் நம்ம ஸ்டவ் மேல வைக்கணும். தண்ணி ஊத்தி நான் ஊத்துறதே உள்ள சுடு தண்ணி தான் ஊத்திருக்கேன். ஸ்டவ்ல வச்சிருங்க. அதே மாதிரி தான் பணியார கல்லையும் சுடு தண்ணி தான் ஊத்திருக்கேன். நல்லா தண்ணி வந்து மீடியம் ஃபிளேம், லோ கிட்டத்தட்ட லோ ஃபிளேம்லயே வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் விட்டுருங்க. நல்லா தண்ணி அப்படியே இந்த மாதிரி கொதிக்கட்டும், அந்த சூடு வந்து பழகணும். அதுக்குதான் வந்து இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வைக்கிறோம். ரெண்டு பணியார கல்லும் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன். கூட வந்து அந்த கல் சட்டியும் இதே மாதிரி தான் வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ அந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக் பண்ணுறதுமே வந்து ஃபர்ஸ்ட் பருப்பு, காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நம்ம குக் பண்ணலாம். எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் அப்படிங்கறத வந்து கல்சட்டியில் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை காயல் அவங்க வீடியோவில் வந்து அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதை பற்றி. எப்பவுமே வந்து கல்சட்டி பழகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தாளிக்கிற வேலை அதில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு காயெல்லாம் வேக வச்சுட்டு செப்பரேட்டாக தாளிச்சு உள்ள கொட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அதை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன். கல்சட்டி வந்து நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் நம்ம தாளிக்கிற ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும். ஸோ இப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னென்ன சமைக்கிறேன், சமைச்சா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். பணியாரக்கல் வந்து எப்படி மாவு ஊற்றி பணியார வர வச்சேன் அப்படிங்கிறது இனி ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கல்சட்டி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுல சமைக்கிறப்போ இதுல இருக்கிற நிறைய மினரல்ஸ் வந்து நம்ம உணவோடு சேர்ந்து நம்ம உடம்புக்கு சேருது. ஸோ இதுல சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி கல்சட்டி வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.